நீண்டகால காத்திருப்பிற்கு பிறகு தொலைத்தொடர்பு சேவையை பெற்றுள்ள தருமபுரி மாவட்டம் சித்தேரி மலை கிராம மக்கள் தங்களது அடிப்படை தேவையான சாலை வசதியை அரசு ஏற்படுத்தித் தர கோரிக்கை விடுத்துள்ளனர். அரூர் அடுத்த சித்தேரி மலையில் 62 கிராமங்கள் உள்ளன. இதில் சூரியக்கடை, பேரேரி புதூர் உள்ளிட்ட சில கிராமங்களைத் தவிர பெரும்பாலான கிராமங்களில் அடிப்படை வசதிகளின்றி மக்கள் தவித்து வருகின்றனர். செல்போன் பேச வேண்டுமென்றால் 10 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள வாச்சாத்தி வரை செல்ல வேண்டிய நிலை இருந்தது. கொரோனா காலத்தில் மாணவர்கள் ஆன்லைன் வகுப்புகளில் பங்கேற்க முடியாமல் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகினர். இந்த நிலையில் தருமபுரி எம்பி செந்தில்குமார், ஊராட்சி மன்ற தலைவர் கோவிந்தம்மாளின் முயற்சியால் தனியார் செல்போன் கோபுரம் நிறுவப்பட்டுள்ளது. இதையடுத்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கோபுரத்தை மாவட்ட ஆட்சியர் சாந்தி திறந்து வைத்து சிம் கார்டுகளை வழங்கினார். அப்போது பேசிய ஆட்சியர், அடிப்படை தேவையான சாலை வசதியை ஏற்படுத்த 8 கட்டங்களாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டியுள்ளதாக தெரிவித்தார். மேலும் தொலைத்தொடர்பு சேவையை தங்களின் வளர்ச்சிக்காக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என மலை கிராம மக்களுக்கு வேண்டுகோள் விடுத்தார். பேர் ஜனதாக்க இருக்காங்க. இது வரலையும் எந்த ஒரு வசதியும் கிடையாது. இங்கே ஹாஸ்பிட்டல் வசதி போதுமான வசதி கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு பிக்கப்பில் தான் ஏறிட்டு போவாங்க. அந்த வண்டிகளும் ஒழுங்காக இந்த வழியில் போக முடியாது. ரொம்ப கஷ்டம்தான். அதுலேயும் நின்றுக்கிட்டு சாஞ்சிக்கிட்டு தான் போவாங்க. அந்த வண்டி நிறையா முறை அடிபட்டுருது இந்த ரோட்டில் ஓட்டியே. முக்கியமான ரோடு தான் சார். ரொம்ப அவசியம்னா ஃபாரஸ்ட்டு மூலியமாக ஒரு 8 கிலோமீட்டர் வருதுங்க. அந்த ரோட்டு மட்டும் அமைச்சு கொடுத்தா எங்களுக்கு சிரமம் இல்லாமல் நாங்கள் நிம்மதியாக வாழ்வோம்.